ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு ஃபுல் 100% மைண்ட் செட்டு. ஸோ ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க, சப்போஸ் உங்கள் நேமு, உங்கள் ஊர், உங்கள் கிராமத்தோட பேர், ஏன்னா நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஓகே. ஸோ பாருங்கள், மொத்தம் 100 க்வெஸ்சன் இருக்குது, அதாவது மொத்தம் 100 மார்க் இருக்குது, 3 மணி நேரம் டைம் இருக்குது. அப்போ 100 மார்க்கு 3 மணி நேரம் டைம்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஓடி பிடிச்சே விளையாடலாம், அந்த அளவுக்கு நிறைய நேரம் ஆற்று ஆற்றலாம். ஸோ டைமிங் இங்கே பிரச்சனை கிடையாது. பேப்பர் 1 பொறுத்த வரையும் எதுலாம் பிரச்சனை கிடையாது, எதுலாம் ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் படிக்கவே தேவையில்ல. ஆக்சுவலாக இந்த பேப்பர் 1 அப்படின்றதுக்கு நீங்கள் ஏதாவது படிக்கணுமானா படிக்க தேவையே இல்லை. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. ஸோ 3 மணி நேரம் டைம் இருக்குது, 100 மார்க்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது 1.5 மணி நேரத்தில் கூட நிறைய பேர் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 1 மணி நேரத்தில் கூட நிறைய பேர் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ 2 மணி நேரத்தில் கூட முடிக்க வாய்ப்பு இருக்குது. 3 மணி நேரம் டைம் பத்தாதுன்னு தமிழ்நாட்டில் யாருமே சொல்ல வாய்ப்பே இல்லை, சரியா? ஸோ அதை விட்டுருங்க. ஸோ மெயின்ஸ் பாருங்கள், இதெல்லாம் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 100 மார்க்ன்றதில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ திருக்குறள் 15 மார்க்ஸ், அதனால் திருக்குறள் 15 மார்க்ஸ்னால் திருக்குறளாக உட்காந்து எழுத சொல்லுவாங்களா, அப்போ நம்ம எத்தனை திருக்குறள் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ மொத்தம் நமக்கு டிஎன்பிசி நம்ம ஃபிலிம்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ யூனிட் 8 திருக்குறள் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருந்துச்சு இல்லையா, என்னென்ன போர்ஷன் இருந்துச்சு அதில், திருக்குறள் மதசார்பற்ற இலக்கியம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது, அன்றாட வாழ்வியலில் திருக்குறளின் பங்கு. மூன்றாவது, மானுடவியலில் திருக்குறளின் பயன்பாடு. நான்காவது, திருக்குறளும் மாறாத விழுமியங்களும். அஞ்சாவது, சமூக பொருளாதார கோட்பாடுகளில் திருக்குறளின் பங்கு. ஆறாவது, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். இந்த 6 தான் நம்ம டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் திருக்குறள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த எல்லா திருக்குறளையும் மறுபடியும் படித்து மனப்பாடம் பண்ணி போகணுமானா கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த திருக்குறள் நீங்கள் படித்தது லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க்கு. அந்த ஒரு திரு இந்த அந்த நான் சொன்ன 6, இந்த 6 ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்போ இந்த 6 இந்த நான் சொன்ன அந்த 6 தலைப்புலேருந்து ஒவ்வொரு தலைப்புலேயும் உங்களுக்கு ஒரு 10 திருக்குறள் தெரிஞ்சால் போதும். அப்போ எந்த தலைப்பு கேட்டாலும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து திருக்குறளை எழுதிடலாம், அந்த 15 மார்க்குள்ளே எழுதிடலாம். 10 திருக்குறள் எழுதணுமா கிடையாது, அதிகபட்சம் 5-6 அந்த திருக்குறளுக்கான மீனிங். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே 300 சப்ஹெட்டிங்ஸ், அப்புறம் திருக்குறள், திருக்குறளுக்கான மீனிங்கே கடைசியில் முடிவுரை போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ திருக்குறள் படிக்க வேண்டியது இருக்கா இல்லை, ஆல்ரெடி படித்தாச்சு டிஎன்பிசி குரூப் 2 ஃபிலிம்ஸில். ஸோ அதை விட்டுருங்க ஓகே. 15 மார்க் மைண்ட் செட் ஆயிடுச்சா, யாருமே ஃபுல் மார்க் போட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மார்க் குறைச்சி தான் போடுவாங்க. நமக்கு 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், இது எலிஜிபிள் டெஸ்ட் தான், இதில் நம்ம அதிக மார்க் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ 40 மார்க் எடுத்தால் பாஸ், 40 மார்க் கம்மியாக எடுத்துறாதீங்க, எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னு நான் உட்காந்து துல்லியமாக ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா, தமிழே தெரியாமல் நிறைய பேர் மேலே வந்துடுறாங்க. இப்போ கணக்கு, கணக்குனா எந்த சுழினா வரும் தெரில, தமிழுக்கு எந்த இல்லு வரும் தெரில. அப்போ இதுவே தெரியாமல் நிறைய பேர் வராங்களே, இது வந்து பேசிக் மிஸ்டேக்கு. அந்த பேசிக் மிஸ்டேக் யார்ட்டையும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து தமிழ் அப்படின்றது ஒரு எசென்ஷியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு, சுருக்கி வரைதல். சுருக்கி வரைதல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பெரிய பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வள 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 வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வள வள வளன்னு கொடுத்த பேராகிராஃபில் ஒரு 300 வார்த்தை இருக்குன்னா அதில் 1/3 ஓகேவா, அதில் ஒரு 100 வார்த்தைகளை நீங்கள் எழுதணும். அந்த 300 வார்த்தைகள் அடங்கின ஒரு பெரிய எஸ்ஏ, ஒரு பெரிய கட்டுரையை நீங்கள் சுருக்கி 100 வார்த்தைகளை எழுதணும், அவ்வளோதான். தேவையில்லாத வார்த்தைகள், இப்போ சப்போஸ் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தொன்று தொட்ட நாகரிகம், உலகில் பெரிய நாகரிகம் அப்படி சொல்லி மறுபடியும் அடுத்தலாம் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உலகில் மிக முக்கியமான நாகரிகம் இப்படிலாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லலாம், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உலக மக்களால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாகரிகம் சொல்லிட்டா 3 வார்த்தை உள்ளது, 1 வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பொருள் மாறக்கூடாது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சுருக்கி நம்ம எழுதணும். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சொல்லியிருப்பாங்க, மறுபடி சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எதுக்கு அத்தனை சிந்து சமவெளி நாகரிகம், எல்லாம் தேவையில்லாம் கட் பண்ணி விட்டு சுருக்கி நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் வள வள வளவலன்னு பேசாமல் பாயிண்ட்டை மட்டும் பேசுகிறது தான் இந்த சுருக்கி வரைதல், புரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரியுமா, தெரியும், ரொம்ப ஈஸி தான். அது என்ன டாபிக் வேணால் கொடுப்பாங்க, நம்ம எழுதணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் பாருங்கள், விரிவாக்கம் செய்தல். அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை கொடுத்து அதை பற்றி நம்ம வள 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 நம்ம பேசணும். அந்த வள வள நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்டபுளாக இருக்கணும், அதில் வந்து எழுத்துப்பிள்ளை இருக்கக்கூடாது. ஸோ வாக்கிய பிழைகள் இருக்கக்கூடாது, சந்திப்பிழைகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிழைகள் இல்லாமல் நார்மலாக நம்ம எழுதணும். விரிவாக்கம், இப்போ சப்போஸ் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இது தமிழர் திருநாள், தமிழர்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்டில் நம்ம வந்து எழுதணும், விரிவாக எழுதணும். அப்போ சுருக்கி வருதலுக்கு ஆப்போசிட் தான் விரிவாக்கம் செய்தல். இதுக்கு தனியாக 10 மார்க், இதுக்கு ஒரு கேள்வி தான் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 10 மார்க், இதுக்கு ஒரு கேள்வி கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 10 மார்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருள் உணர்தினம். அதனால் பொருள் உணர்தினம் மேலே ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க,
நம்ம இங்கிலீஷில் வந்து காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவோம். மேலே வந்து பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, கீழே வந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு கேள்விக்கு ரெண்டு ரெண்டு மார்க். அப்போ கீழே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கேள்விகளுக்கு மேலேயே ஆன்சர் இருக்கும், கீழே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும், ரெண்டு மார்க் ஒவ்வொரு கேள்விக்கும், அதே மாதிரி அஞ்சு மார்க். அப்போ அதே இது கட் பண்ணி எழுதலாமா, இல்லை நமக்கு கொஞ்சம் விருப்பப்பட்ட ஆன்சராகவும் அதுலேருந்து கொஞ்சம் ரிலேட்டபிளாக எழுதலாமா, விருப்பப்பட்ட ஆன்சர் ரிலேட்டபிளாக நம்ம எழுதலாம். ஓகேங்களா, எழுதுறதுல கொஞ்சம் எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது, அது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, கடிதம் அறிதல் 15 மார்க். இது அலுவலக கடிதமாக இருக்கலாம், அல்லது அவங்க ஏதோ ஒரு கேட்குற மாதிரி இருக்கலாம். கடிதம் அப்படின்றதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டைப் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கடிதம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கடிதம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கடிதம் எப்படி இருக்கும், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய கடிதம் எப்படி இருக்கும், ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய கடிதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டைப் ஆஃப் கடிதங்கள் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து அடுப்புணர், பெறுநர், பொருள், ஐயா, அது கீழே கருத்துக்கள், ஸோ முடிவுரை, அந்த கடைசியில் வந்து இப்படிக்கு, இதெல்லாம் நார்மலாக காமனாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம லைட்டாக பார்த்துட்டாலே போதும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம மேலே நீங்கள் டேட்டு இயரில் எழுதும்போது தமிழ் மாதத்தோட டேட்டையும் தமிழ் மாதத்தோட பேரையும் திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர்னா என்னது, கிமு 31, இப்போ நம்ம 2022 நடக்குதா, அப்போ 31 வருஷத்தை கூட்டிக்கோங்க, அப்போ 2050 இப்போ 2022 ஒரு 31 வருஷத்தை கூட்டிக்கணும், அப்போ 2053 இதான் திருவள்ளுவர் ஆண்டு, அதை மேலே எழுதிக்கோங்க. ஸோ மேலே எழுதிட்டுனா கொஞ்சம் ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும், பரவாயில்ல நல்லா தமிழில் கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கார் அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வழக்கம் போல் நம்ம கடிதம் எழுத வேண்டியதான், அவனே ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருவான், அவனே மேட்டரை கொடுத்துருவான், அந்த மேட்டருக்கு நம்ம கடிதம் எழுதுறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக், இது 15 மார்க். அடுத்து பாருங்க, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். இதுதான் நிறைய பேர், இதுதான் ரொம்ப நீங்கள் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, இதை வந்து நீங்கள் எங்கேயும் பண்ண முடியாது, தமிழில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா ஃபுல்லாக ஃபெயில் தான் சொல்லி ஏகப்பட்ட உருட்டு உருட்டுறாங்க யூடியூப்பில், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஆனால் இது வந்து எப்படி இருக்குண்ணா, இது வந்து எப்படி இருக்குண்ணா, நான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட்டே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு. அது யாருமே இதுவரை யூடியூப்ல எங்கேயும் அவ்வளோ நான் பார்த்ததில் யாரும் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை போய் உட்காந்து பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே அதில் அப்படியே இருக்கும். அதுவே பார்த்துட்டீங்கன்னா, ஓ இவ்வளோ தான் தமிழ் தகுதி தேர்வா, ஸோ இது இல்லாமல் வந்து அப்படி பண்ணணும், திருக்குறள் இப்படி எழுதணும், அப்படி எழுதணும், இப்படி அப்படின்னாங்களே, அதெல்லாம் கிடையாது. இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி, அப்போ நான் புது புது வார்த்தைலாம் கற்றுக்கணுமா, என்னென்ன வார்த்தை டிக்ஷனரி கொடு அப்படின்னு சொல்லி கற்றுக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ எம் ஹியர் டு டேக் எ கிளாஸ் ஃபார் மேக் யூ டு கிளியர் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அதில் எழுதி வச்சிருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கும், இந்த சென்டென்ஸை நீங்கள் அப்படியே தமிழில் மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது, நான் இங்கு வகுப்பு எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களை தேர்வில் தேர்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் அப்படின்றதான் நான் சொன்னதுக்கான அந்த டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ்க்கு நம்ம பண்ண முடியாது, டிரான்ஸ்லேஷன்றது ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸில் வந்து ரொம்ப நமக்கு புது புது வார்த்தைகள் இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்காது. பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க, அந்த பேசிக் இங்கிலீஷை பேசிக் தமிழை அவங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமான்றதுக்கு தமிழ் டு இங்கிலீஷு, பேசிக் தமிழ் உங்களுக்கு தெரியுமான்றதுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதுக்கு தனி ஒரு 10 மார்க், இதுக்கு தனி 10 மார்க், ஒரு பேராகிராஃபாக தான் கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனி வார்த்தையை கொடுத்து, தனி வார்த்தையை கொடுத்துட்டு அது மாதிரி வந்து ஒரு டிக்ஷனரியில் கூடிய ஒரு வார்த்தையை கொடுத்தா இதுக்கு என்ன மீனிங் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு பயமே பயப்படாதீங்க, கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல் பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை உள்ளே போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் கூடிய இதில் இருக்கக்கூடிய மாயைகள், நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த அதுக்கான ஒரு மாயைகள் உங்களுக்கு புரிய வரும். அந்த மாயையை வந்து நான் வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கேட்டுட்ருக்கேன். நிறையா நாள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் தமிழ் தகுதி தேர்வு போடுங்க, தமிழ் தகுதி தேர்வு போடுங்க, அது எப்படின்னே தெரில, அப்படி இப்படின்றாங்கன்றாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன், சரிங்களா? மற்றபடி தமிழ் தகுதி தேர்வோ உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழி அறிவு, சார் இது என்ன சார் தமிழ் மொழி அறிவு, அப்போ நான் எனக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணுமா, இலக்கியம் தெரிஞ்சிருக்கணுமா, தொல்காப்பியம் படிக்கணுமா, மறுபடியும் போயிட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காதீங்க. தமிழ் மொழி அறிவுனா அதில் மொத்தம் ஒரு 5 சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பாருங்களேன். ஒன்று, ஒரு சில வார்த்தையை கொடுத்து வாக்கியமாக எழுத சொல்கிறாங்க. இப்போ நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க, அப்போ நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதணும், சென்டென்ஸ் எழுதணும். அப்படி தானே, சிந்து சமூக நாகரிகம் உலகில் மிகவும் பழமையான ஒரு நாகரிகம், சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கு ஒரு மார்க். இதே மாதிரி 4 கொடுத்துருக்காங்க, விளையாட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மானம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க, பூமி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். 4 இதில் 4 மார்க் வந்துடுது பாருங்கள், ஒரு வார்த்தையை கொடுத்து சென்டென்ஸ் நமக்கு எழுத தெரியுமா தெரியாதா, தெரியும், அதுக்கு 4 மார்க். நான் சொல்ல தமிழ் மொழி அறிவில் 20 மார்க்குள்ளே என்னென்ன நடக்கும்னு சொல்லிருக்கேன். அடுத்து ரெண்டாவது என்னென்னா, அலை அலை
ரெண்டு வார்த்தையை கொடுக்குறாங்க ஒரே மாதிரி இருக்குல்லையா, அலை அலை, வலை வலை, இந்த மாதிரி இருக்குல்லையா, இல்லு மட்டும் லா மட்டும் மாறுபடும். இப்போ அலை அலை இந்த குண்டுலா, ஆலை இந்த வாழைப்பழத்துக்கு வர சிறப்புலா, இப்படி இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், அலை கடல் என திரண்டு வரும் மக்களை அழைக்க வேண்டும், சிம்பிள் அவ்வளோ தான். இது ஒரு வார்த்தை, இதே மாதிரி நாலு இது கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க், நாலு மார்க் அதுக்கு. இப்போ மொத்தம் 8 மார்க் வாங்கிட்டோமா, 8 மார்க். இதுக்கெல்லாம் மார்க் ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும், இதெல்லாம் குறைக்க முடியாது. ஸோ 8 மார்க் இந்த இதை வந்து ஃபுல் மார்க்கே போட்டு தான் ஆகணும், திருத்துறவங்க இதுக்கெல்லாம் போய் குறைக்க முடியாது மார்க்கை. ஏன்னா அது வந்து ஒரு இது மாதிரி ஆப்ஷன் மாதிரி டிக் பண்ணுற மாதிரி. ஸோ மார்க் போட்டு தான் ஆகணும். அடுத்து வேறு என்ன சார் இருக்குது, அந்த 20 மார்க்கில் உள்ள சப்டிஷனில் வேறு என்ன இருக்குது, பிரித்தெழுதுக இருக்குது. பிரித்தெழுதுக ரொம்ப கஷ்டமாங்க நமக்கு. ஸோ பிரித்தெழுதுக அப்படி தானே. ஸோ பிரித்தெழுக ஒரு எதையோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை வந்து பிரிச்செழுத சொல்கிறாங்க, சிம்பிள் வார்த்தையை கொடுத்து. ஸோ அது ஒரு 4 மார்க். இன்னொன்று என்ன, எதிர்ச்சொல் ஆப்போசிட், நான் வேலைக்கு செல்வேன் அப்படி கொடுத்துருப்பாங்க, நான் வேலைக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணும் ஆப்போசிட்டு, அதுக்கு ஒரு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 மார்க் ஆச்சா. கடைசியாக உள்ளது பிழைகளை நீக்கி எழுத சொல்கிறாங்க, திருக்குறள் திருக்குறள் இந்த ரா இருக்கும், சின்ன ரா இருக்கும், என்ன சின்ன ரா இருக்குது, ஓ திருக்குறளுக்கு சின்ன ரா வராது பெரிய ரா அப்படி சொல்லி நீங்கள் திருக்குறளை அந்த இருக்கக்கூடிய அந்த எழுத்தை மாற்றி எழுதணும். இயல் இயலுக்கு இந்த இல்லு கொடுத்துருப்பாங்க, தமிழுக்கு வர இல்லை கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த இல்லு வராது, இயலுக்கு வந்து குண்டு இல்லு வரும் சார், அதை போடணும். அப்படி போட்டால் அதில் ஒரு 4 மார்க். அப்புறங்களா 4 4 4 4 4 4 மொத்தம் 5 4, 20 மார்க். இந்த 20 மார்க்கு அப்படியே நீங்கள் சூப்பராக வாங்கிடலாம், 20 மார்க்கு 20 மார்க்காகவே வாங்கிடலாம். மற்றபடி நான் சொன்ன திருக்குறள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி படித்தது. ஒரே ஒரு எது கேட்டாலும் ஒரு திருக்குறளை பற்றி பேசிக்காக எழுத போகிறீங்க, திருவள்ளுவரை பற்றி கொஞ்சம் புகழ்ச்சி எழுத போகிறீங்க, நடுவில் ஒரு 5 குறள் எழுத போகிறீங்க, அதிகபட்சம் 5 குறள் தான் தேவைப்படும். நீங்கள் 500 திருக்குறளை படிச்சுட்டு போனாலும் அங்கே எழுதுறதுக்கு ஒன்றும் இடம் இல்லை, எழுதுறதுக்கு வாய்ப்பும் இல்லை, 5 திருக்குறளும் தேவைப்படும். அப்போ சார் அந்த திருக்குறளை கண்டுபிடிச்சி எழுதணுமானா கிடையாது, அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் இருக்குது, கடவுள் வாழ்த்து அப்படின்னா 10 பாட்டு இருக்குது, அந்த 10 பாட்டையும் நீங்கள் எழுத தேவையில்லை. ஒருத்தன் 1வது பாட்டை எழுதுவான், ஒருத்தன் 7வது பாட்டை எழுதுவான், நீங்கள் 4வது பாட்டை கூட எழுதலாம், அது உங்களோட விருப்பம் தான். அந்த பாட்டு அந்த பாட்டுக்கான மீனிங், அந்த குறள் அந்த குறளுக்கான மீனிங், அவ்வளோதான். சுருக்கி வரதால் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா மொத்தம் 100 கொஸ்டின் வருது. டிஸ்கிரிப்ஷனில் கவர்மெண்ட் கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னதை ஃபுல்லாக கேட்டு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை அப்படியே எடுத்து பாருங்கள், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து லேஸாகும். ஓ பரவாயில்லையே, தமிழ் தகுதி தேர்வு நினச்ச நம்ம பயப்பட தேவையில்லையே. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டு அதிகம் இதுக்கும் பயப்பட வைக்கிறாங்க, அதுக்கும் பயப்பட வைக்கிறாங்க. ஒரே நாளில் 2 எக்ஸாம், ஒரே நாளில் வந்து காலையில் இது மத்தியானம் இது எப்படி எழுதுறது, 100 கொஸ்டின் தான். ஒரு கடிதத்தை நீங்கள் எவ்வளோ நேரத்தை எழுதுவீங்க, ஒரு கடிதத்தை உங்களால் என்ன 1 மணி நேரம் ஒரு கடிதம் எழுத முடியுமா, ஒரு கடிதம் எழுதினேன் அப்படி எழுத முடியுமா, ஃபுல்லாக எழுத முடியாது. கடிதம் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோதான் ஆகும். பிரித்து எழுத போகிறீங்க, 50 காப்பியம் அதை பிரித்து எழுத போகிறீங்க, 3 வார்த்தை தான் எழுத போகிறீங்க, எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்போ காலையில் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம், அதாவது இந்த பேப்பர் ஒன்று எழுதுறதுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பேப்பர் 2 நீங்கள் படித்தது கூட அந்த எக்ஸாமாலே உட்காந்து திங்க் பண்ணி பார்க்கலாம், பரவாயில்ல நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் படிச்சிருக்கோன்ற அளவுக்கு டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க, ரொம்ப கேஷுவலாக இருங்க. இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படித்தது, கவர்மெண்ட் ஏன் அதை செக் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் பேசிக்காவது தெரியுதா, கணக்குக்கு 2 சொல்லினா போட்டால் என்னடா கணக்குக்கு 3 சொல்லினா தானே வரும், தமிழுக்கு இந்த இல்லு தானே வரும், இது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் அது. இதுக்கு நமக்கு இலக்கணம் தெரிய தேவையில்லை, இலக்கியம் படிக்க தேவையில்லை, புரியுதால, பெரிய பெரிய தமிழ் அறிவு இதுக்கு தேவையில்லை. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க பேசிக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், இந்த இதை சூப்பராக எழுதிட்டு வந்துடலாம். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி, இது ஒரு தமிழன், நீங்கள் தமிழ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா அப்படின்றத விட நீங்கள் தமிழனா, ஆமாம் தமிழன் தான், தமிழ் ஓரளவுக்கு எழுத தெரியுமா, எழுத தெரியும், நீங்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வில் பாஸ், சிம்பிள் அவ்வளோதான். இதில் நீங்கள் அதிகபட்சம் உட்காந்து படிக்க வேண்டியது திருக்குறள் தான், அதுவும் உங்களால் அதிகபட்சம் போய் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது 5 திருக்குறள் தான் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். அந்த 5 திருக்குறளும் உங்களோட விருப்பம் தான், அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா அந்த கேள்வி கேட்குறதுல ஒரு லிங்க் ஆகக்கூடிய ஏதோ ஒரு திருக்குறளை நீங்கள் போட்டு அதுக்கான மீனிங் எழுத போகிறீங்க, சிம்பிள் அவ்வளோதான். அவன் செக் பண்ணுறது உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தமிழில், பேசிக்காக தெரிஞ்சிருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுறான், சரிங்களா. நல்லா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது பண்ணாதீங்க, வழக்கமாக நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ்லாம் குரூப் 2 மெயின்ஸ்க்கு நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து படிங்க, தமிழ் தகுதி தேர்வை இந்த மாடல் கொஷின் பேப்பரை பாருங்கள். நான் வந்து இன் ஃபியூச்சர் அப்பப்போ கூட நான் ஒரு சில கொஷின் பேப்பர் கொடுக்குறேன், எப்படி எழுதணும் கூட நான் பின்னாடி சொல்கிறேன், எழுதின ஒரு பேட்டர்னை கூட நான் வந்து பின்னாடி கொடுக்குறேன். இதுக்கான டைம் நீங்கள் இப்போதைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுக்கு நீங்கள் இப்போதைக்கு உட்காந்து என்ன பண்ணுங்கள், உட்காந்து படிங்க.
நான் கொடுத்த அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு சோஷியல் இஷ்யூஸு ஸோ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக படியேன். படிச்சுட்டு உங்கள் நாலேஜ் அப்போதைக்கு கொஞ்சம் கெயின் பண்ணுங்கள். அடுத்த கட்டத்தில் இன்னொரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் கழித்து எழுத ஆரம்பிச்சுருங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போதே நோட்ஸ் எழுதி பார்க்கணும், நோட்ஸ் எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி எழுதி பார்க்கணும். மீன்வெயில் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுத்த ஃப்ளோ சார்ட்டு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் மட்டும் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ என்ன தான் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. இங்கே நம்மளால் முடியாது, வேறு எவனாலையுமே முடியாது. இந்த 58,000 பேருமே புதுசு தான். இந்த 58,000 பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ இதில் ஒரு 10,000 பேர் சூப்பராக இருப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சேம் தான், எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். தமிழ் தகுதி தேர்வு மினிமம் 40 மார்க் எடுத்தால் போதும். அதுக்காக இதை நம்ம ரொம்ப லூஸ்லேயும் விட முடியாது. ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாமே ஈஸியாக அதில் 70 மார்க் 80 மார்க் எடுத்துருவாங்கன்றது தான் என்னோட தாட். அவ்வளோதான். ஸோ நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ படிங்க படிங்க படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.